இந்த வீடியோவை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஒரு மகனான பிரபாகரனுக்கு பக்தர்களோடு பக்தராய் முடிக்காணிக்கை செலுத்தினார். வ.உ. சிதம்பரனாரின் 151வது பிறந்தநாள் விழா அவரது திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழர்களின் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சகாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்செந்தூர் அமளிநகர் அமளி அன்னை திருத்தல 82வது திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஒரு மகனான பிரபாகரனுக்கு பக்தர்களோடு பக்தராய் முடிக்காணிக்கை செலுத்தினார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று வருகை தந்தார். அங்கிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் வந்தடைந்து இங்கு உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்து ஓய்வு எடுத்து வந்தார். அப்பொழுது தனது கட்சி தொண்டர்களை சந்தித்து பேசினார். இதனையடுத்து இன்று அதிகாலை அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான கடற்கரை ஸ்தலமான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரது ஒரே மகனான மாவீரன் பிரபாகரனுக்கு அவரது தாய்மாமாவான சென்னை நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் முகமது ஃபாசில் மடியில் அமர வைத்து கோவில் வளாகத்தில் உள்ள முடிக்காணிக்கை மண்டபத்தில் வைத்து பக்தர்களோடு பக்தராய் தனது முடிக்காணிக்கை செலுத்தினார். இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் குடும்பத்தார்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தனது மகன் மாவீரன் பிரபாகரனை அழைத்து கொண்டு திருச்செந்தூர் கடற்கரையில் கால் நனைத்தும் கடல் அன்னையை வணங்கியும் உறவினர்களுடன் வழிபட்டனர். பின்னர் நாழிக்கிணற்றில் புனித நீராடிய பின்னர் சுவாமி தரிசனம் செய்தனர். அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. சிதம்பரனாரின் 151வது பிறந்தநாள் விழா அவரது திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திருச்செந்தூரில் வ.உ. சிதம்பரனாரின் 151வது பிறந்தநாளை முன்னிட்டு வ.உ.சி. நற்பணி மன்ற நிறுவன தலைவர் இசக்கிமுத்து பிள்ளை தலைமையில் தலைவர் பரமேஸ்வரன் பிள்ளை, செயலாளர் செல்வ சண்முக சுந்தர பிள்ளை, துணைத் தலைவர் குமார் பிள்ளை, துணை செயலாளர் தீத்தாரப்பன், பொருளாளர் நமச்சிவாயம் மற்றும் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு வ.உ. சிதம்பரனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அதனைத் தொடர்ந்து வ.உ.சி. பூங்காவில் 33 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த மரம் நடும் விழாவில் சைவ வேளாளர் ஐக்கிய சங்கத்தின் செயலாளர் வெங்கடாச்சலம் பிள்ளை, உதவி செயலாளர் ஞானசுந்தரம் பிள்ளை, பொருளாளர் பொன் முருகேச பிள்ளை மற்றும் செந்தூர் பசுமை இயக்கம் செந்தூர் மாணவர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். ஐயா, வ.உ. சிதம்பரன் அவர்களின் 151வது நாள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சைவ வேளாளர் ஐக்கிய சங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாருடன் விண்கல சிலைக்கு மாலை அணித்து மரியாதை செய்யப்பட்டது. அவரை நினைவாக பூங்கா ஒன்று ஆரம்பித்து 33 மரக்கன்றுகள்
நடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு சைவலக சங்க நிர்வாகிகள், வவுசி நற்பணி மன்ற உறுப்பினர்கள், இளைஞர் பேரவை உறுப்பினர்கள், பசுமை இயக்க உறுப்பினர்கள், பசுமை இயக்க செந்தூர் பசுமை இயக்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழக மாணவர் இயக்கமும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. தமிழர்களின் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சகாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆதிச்சநல்லூரில் மத்திய தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கு ஏராளமான முதுமக்கள் தாழிகள், மண்பாண்ட பொருட்கள், இரும்பாலான பொருட்கள், தங்கத்தாலான அணிகலன்கள் போன்றவை கண்டறியப்பட்டது. ஆதிச்சநல்லூரில் நடைபெறும் அகழாய்வு பணிகளை முன்னாள் ஆட்சியரும் ஊழல் எதிர்ப்பு தமிழ் போராளிகள் அமைப்பு தலைவருமான சகாயம் பார்வையிட்டார். அங்கு நடைபெற்று வரும் அகழாய்வு குறித்து ஆய்வாளர்கள் விளக்கம் அளித்தனர். பின்னர் சகாயம் கூறுகையில், 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் நாகரிகத்தில் தலைசிறந்து விளங்கியதற்கான ஏராளமான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன எனவும் இன்னும் விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். மேலும் ஆதிச்சநல்லூரில் இருந்து பல்வேறு கட்ட அகழாய்வு மூலம் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட பழங்கால பொருட்களையும் மீட்டுக் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், பெருமை வாய்ந்த தமிழர்கள் நாகரிகத்துடன் பிற இனத்தவர்கள் தொடர்பில் இருந்தார்களா, வணிகம் செய்தார்களா போன்றவற்றையும் கண்டறிய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழகம் இந்தியாவின் இன்றியமையாத பகுதியாகும் எனவும், தமிழர்களின் பெருமையானது நமது நாட்டுக்கும் பெருமையாகும் என்பதால் மத்திய அரசு தாமாக முன்வந்து கூடுதல் முயற்சி எடுத்து தமிழர்களின் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். திருச்செந்தூர் சரவண ஐயர் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் முப்பெரும் விழா. தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா, செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்தநாள் விழா மற்றும் திறனாய்வு தேர்வில் அதிக மாணாக்கர்களை தேர்ச்சி பெற வைத்த சரவணையர் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். திருச்செந்தூர் நகர திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் வாழ்சுடலை தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்க பொருளாளர் ஜெகநாத பெருமாள், வ.உ.சி. நற்பணி மன்ற நிறுவனர் இசக்கிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்க தலைவர் சந்திரசேகர் அனைவரையும் வரவேற்று வாழ்த்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருச்செந்தூர் நகராட்சி துணைத் தலைவரும் ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழக செயலாளருமான ரமேஷ் கலந்து கொண்டு முப்பெரும் விழா போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கி ஆசிரியர்களை கௌரவப்படுத்தினர். நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் அரசு வழக்கறிஞர் சாத்ராக், நகர்மன்ற உறுப்பினர்கள் சோமசுந்தரி, சமூக ஆர்வலர் கோடீஸ்வரன், ஜெயக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். பள்ளி தலைமை ஆசிரியை உஷா ஆசிரியர்கள் சார்பாக நன்றி உரை வழங்கினார். பின்பு மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி விழா இனிதே நிறைவுற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நல்லுலகர் நூலக செம்மல் மாதவன் சிறப்பாக செய்திருந்தார். தூத்துக்குடி மாவட்ட இயக்கத்தின் சார்பில் இன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் மற்றும் வ.உ.சி.யின் 150வது பிறந்தநாள் விழா இன்று திருச்செந்தூர் சரவணையர் நடுநிலைப் பள்ளியில் வந்து சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்றதனால எல்லா ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் ஷீல்டு மற்றும் ஷால்வை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட இயக்கத்தின் சார்பில் சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு பள்ளி சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் இந்த 127 ஆண்டுகளுக்கு பழமையான திருச்செந்தூர் பந்தல் மண்டபம் சரவணையர் நடுநிலைப் பள்ளியில் வைத்து அதன் தாளாளர் சரவணன் அவர்கள் நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் என்ற முறையிலும், அவருடைய வழித்தோன்றர்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு திறனாய்வு தேர்வில் மாணவிகளை வருடந்தோறும் வெற்றி பெற செய்யும் எண்ணத்தினையும் கருத்தில் கொண்டு ஆசிரியர் தின விழா, வ.உ.சி. பிறந்தநாள் விழா, ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா என்ற வகையில் முப்பெரும் விழாவாக இன்று வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் சிறப்பாக நடத்தி முடித்து கொண்டிருக்கிறோம். முடிவில் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்வோடு அனைத்து ஆசிரியர்களையும் கௌரவப்படுத்ததில் வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் மிக திருப்தியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தியதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. பரமன்குறிச்சி தோட்டத்தார் விளை அருள்மிகு சந்தன மாரியம்மன் கோவில் ஆவணி திருவிழா.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பரமன்குறிச்சி தோட்டத்தார் விளை அருள்மிகு சந்தன மாரியம்மன் கோவில் ஆவணி திருவிழா கடந்த 30ஆம் தேதி கால் நாட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று சந்தன மாரியம்மனுக்கு வருஷாபிஷேகம் விழா ஆறுமுகநேரி ஸ்ரீ செந்தில் சுவாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி யாகசாலை பூஜையுடன் கொடை விழாவையொட்டி கோவில் கோபுர கலசத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேலும் இன்று காலை 9 மணிக்கு பரமன்குறிச்சி அருள்மிகு வாகனம் காத்த விநாயகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்பாளுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சந்தன மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனையும் மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜையும் இரவு 8 மணிக்கு செங்கோட்டை புஷ்பாவின் வில்லிசை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இரவு 11 மணிக்கு பெரியகுளம் சிவகுரு குழுவினரின் நையாண்டி மேளத்துடன் அம்பாளுக்கு குடியழைப்பு பூஜையும் நடைபெறுகிறது. செப்டம்பர் 7ஆம் தேதி காலை 11 மணி அளவில் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள சித்த விநாயகர் கோவிலில் இருந்து கோவிலுக்கு தீர்த்தம் எடுத்து வந்து மேலும் மதியம் 12 மணிக்கு உச்சிக்கால சிறப்பு பூஜையும் இரவு 12 மணிக்கு அம்பாளுக்கு அலங்கார தீபாராதனையும் பெண்கள் முளைப்பாரி எடுத்து வருகின்றனர். மேலும் 7ஆம் தேதி சுடலை மாட சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் இரவு நெல்லைமணி வினிதாவின் கரகாட்டமும் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்துள்ளனர். திருச்செந்தூர் அமளிநகர் அமளி அன்னை திருத்தல 82வது திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள அமளிநகர் அமளி அன்னை திருத்தலம் 82வது திருவிழாவானது கடந்த 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினம்தோறும் திரு யாத்திரை, திருப்பலி, ஜபமாலை, மறையுறை, நற்கருணை ஆசிர் தொடர்ந்து நடைபெறும். 6ஆம் திருவிழாவான நேற்று திருப்பலி திவ்ய நற்கருணை பவனி நடைபெற்றது. இதில் அருட்பணி ஸ்டார்வின் பேரு அருட்பணி ஜான் செல்வம் வழி நடத்தினார்கள். ஊர் நல்ல கமிட்டியினர், பங்கு தந்தை வில்லியம் சந்தானம், அருட் சகோதரிகள் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். வந்தநல்லூர் பால் வண்ணநாத சுவாமி கோவிலில் ஆவணி தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சங்கரன் கோவில் அருகே கரிவளம் வந்தநல்லூர் ஒப்பனை அம்பாள் சமேத பால் வண்ணநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி தவசு திருவிழா 14 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆவணி தவசு திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். 10ஆம் திருநாளான நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. காலையில் அம்பாள் தேரில் எழுந்தருளினார். மாலை 6 மணி அளவில் தேரோட்டம் தொடங்கியது. திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். ரத வீதிகளின் வழியாக சென்ற தேர் இரவு 7 மணி அளவில் நிலையை வந்தடைந்தது. விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ்குமார், மருத்துவர் சதன் திருமலைக்குமார், தென்காசி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் செல்லதுரை, சங்கரன் கோவில் வடக்கு ஒன்றிய செயலாளர் மதி மாரிமுத்து உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி சங்கரன் கோவில் துணை போலீஸ் சூப்பிரண்டு சுதீர் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழா ஏற்பாடுகளை கோவில் துணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் ரத்னவேல் பாண்டியன், கோவில் பணியாளர்கள் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் செய்து வருகின்றனர். சாத்தான்குளம் அருகே நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முன்னாள் ஆட்சியர் சகாயம் பனை கருப்பட்டி மற்றும் புத்தகங்கள் வழங்கி கௌரவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார் மடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் பேரவை 1ஆம் ஆண்டு துவக்க விழா, வாழும் காமராஜர் விருது வழங்கும் விழா மற்றும் காமராஜர் பிறந்தநாள் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு முன்னாள் ஆட்சியரும் மக்கள் பாதை பேரியக்க தலைவருமான சகாயம் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது
பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் சேவை சார்பில் சகாயம் ஐஏஎஸ்க்கு. இந்த நிகழ்ச்சியின் போது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் சகாயம் அவர்களுக்கு பனை கருப்பட்டி மற்றும் புத்தகங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் பெரியோர்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 37,888 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 4,736 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிலோ 58,500 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 58 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி.